Hi viewers, welcome to channel Madrasi. Let's make life easier together by cooking, eating, crafting, exploring and learning things. So don't forget to subscribe with us for regular updates. We are going to see how to prepare coriander chutney and tomato chutney using coconut. I am using red chilli for these two chutneys. If you want, you can also use green chillies. Ingredients are grated coconut, roasted gram, coriander leaves, tomato, red chilies, garlic, oil, mustard seeds and split white lentils, salt. Heat a vessel, add the tomatoes and cook them for 2 minutes. You can also prepare chutney by using the raw tomatoes itself, but I love to have the tomatoes little cooked, so I am roasting it. Tomatoes have turned little soft. Now let's remove it from fire. First let's prepare coriander chutney. Add the grated coconut. Add red chilies. Add garlic. Add roasted gram and coriander leaves. You can adjust the quantity of coconut, coriander leaves and roasted gram and red chilies as per your taste. Add salt, pour water and grind it to a coarse paste. Ground coriander chutney. Now let's transfer it to a bowl. Now let's prepare tomato chutney. Transfer the roasted tomato to the mixer jar. Add grated coconut. Roasted gram. Red chilies. Garlic. Grind it to a coarse paste by adding little water. Now little salt. Ground tomato chutney. Now let's transfer it to a bowl. Both the chutneys are ready. Now let's temper the mustard and split white lentils in oil. Heat a vessel, pour oil. Add mustard and split white lentils. Transfer the tempered ingredients to both the chutneys. Coriander chutney and tomato chutney is ready to serve. இன்னைக்கு நம்ம கொத்தமல்லி சட்னியும் தக்காளி சட்னியும் தேங்காய் வச்சு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இந்த சட்னிக்கு வந்து மிளகாய் வத்தல் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செய்ய தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். துருவின தேங்காய், பொட்டுக்கடலை, கொத்தமல்லி, தக்காளி, மிளகாய் வத்தல், பூண்டு, எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, உப்பு. ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் வந்து தக்காளியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியை நீங்கள் பச்சையாக போட்டு அப்படியே கூட அரைக்கலாம், வதக்காமல் கூட. ஆனால் வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பச்சையாக பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே பச்சையாக சேர்த்தே நீங்கள் அரைச்சிக்கலாம். தக்காளி பாருங்கள் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வச்சுக்கலாம். மிக்சி ஜாரில் துருவின தேங்காய், வத்தல், பொட்டுக்கடலை, அப்புறம் கொத்தமல்லி, பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து கொத்தமல்லி ஜாஸ்தி சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். தேங்காயும் வந்து 2 கைப்பிடி அளவு தேங்காய் போட்டிருக்கேன். இந்த இதில் வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ அரைக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குற குறைன்னு அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மிக்சர் ஜாரில் வதக்கி வச்சிருக்கிற தக்காளி, துருவின தேங்காய், மிளகாய் வத்தல், பூண்டு, பொட்டுக்கடலை, உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குற குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயும் அப்படி தான், தக்காளி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கூட வேணும்னு நினச்சிங்கன்னா கூட போட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு எல்லாமே இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சி வச்சிருக்கிற
தக்காளி சட்னி. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சு அதில் கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ இதை நம்ம சட்னியில் சேர்த்துக்குவோம். கொத்தமல்லி சட்னியும் தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான சட்னி. டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வித் அஸ் ஃபார் மோர் வீடியோஸ்.